60% of the student commit this mistake. And the 8th question ku answer varala enna pandranga adu eduthittu poi 4th question la d n adikiranga adukku pinnala oru 10 15 question ungalku therinja question varsa tick pannittu varala ange 4 5 6 nu edidittu vandanga na and the answer book ku enna mark kedaikum இந்த மாதிரி சில்லி மிஸ்டேக்ஸ் தான் மெனி ஸ்டூடெண்ட்ஸ் 60% ஆஃப் தி ஸ்டூடெண்ட் இது ஃபீல் ஆகும். ஸோ என்னுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களுக்கு என்ன அப்படின்னா, கொஷின் பேப்பர் எடுத்த உடனே ஃபஸ்ட் செகண்ட் தேர்ட் மூணு கொஷின் தெரிஞ்சிச்சு எழுதிட்டீங்க. ஃபோர்த் கொஷின் நான் சொன்னேன் என்னென்னு சொன்னேன், உகாண்டாவின் அதிபர் யார், ரைட்டா? தெரியல நமக்கு. நாலு சாய்ஸ் பார்த்தா நாலு சாய்ஸும் தெரியல. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை ஜம்ப் பண்ணி அடுத்த கேள்விக்கு போகிறீங்க. இந்த நாலாவது கேள்வியை நீங்கள் காலையில் 10 மணிக்கு எக்ஸாமினேஷன் வச்சுட்டா ஒரு 10:15 போல் அந்த கொஷனை பார்த்துட்டு பார்க்குறீங்க. ஓகே, மூணு கொஷின் படிச்சுட்டு எழுதிட்டு வருது. 10:15 அந்த கொஷின் பார்க்குறீங்க. நாலாவது கொஷின், உகாண்டாவின் அதிபர் யார்? ஐயோ தெரியலையா? 10:15 உங்களுக்கு தெரியாத அந்த ஆன்சர் 11:15 தெரியுமா? 12:15 தெரியுமா? சரி, படிக்க முடியறதுக்கு முன்னாடி தெரியுமா? அப்புறம் எதுக்காக அதை தாண்டி போறீங்க? எதுக்காக அதை ஜம்ப் பண்ணுங்க? 10:15 தெரியாத விடை படிக்க முடிகிற வரைக்கும் தெரியாது, கரெக்டா? அப்போ அந்த நாலாவது கொஷின், உகாண்டாவின் அதிபர் யார் தெரியல, எதையோ ஒன்று போடு, ஏன்னா ஏ போடு, பி ஏபிசிட்டு ஏதோ ஒன்று மார்க் பண்ணிவிட்டு அடுத்தது நாலு என்வைரன்மெண்ட் சயின்ஸ் கேட்குறேன், அதுவும் தெரியல, சரி ஒரு டிஏ போடு. போட்டுட்டு வந்தீங்கன்னா நான் முதல்ல சொன்ன இந்த ராங் மார்க்கிங் ஆன்சர் சொன்னேன்ல, அது வராது. செகண்ட் திங், இந்த ஜம்ப் பண்ணாமல் ஆன்சர் பண்ணிட்டு போகிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணுறாங்க. இந்த ஜம்ப் பண்ணாமல் நான் சொல்கிற மாதிரி, ஏன்னா உங்களுக்கு இப்போ நெகட்டிவ் மார்க் கிடையாது. யூபிஎஸ்சியில் இருந்தால் நெகட்டிவ் மார்க் தவிர டிஎன்பிஎஸ்சியில் நெகட்டிவ் மார்க் கிடையாது. ஸோ நம்ம நீங்கள் அடிச்சு கிடைக்குங்க, டி ரைட்டாக இருந்தால் அந்த மார்க் கிடைக்கும் போது, தப்பாக இருந்தால் உங்களை அஃபெக்ட் ஆகாது, ரைட்டா? முக்கியமாக நான் எங்களுடைய ஸ்டடியில் நாங்கள் கண்டுபிடிச்சது என்னென்னா, இந்த ஃபோர்த் கொஸ்டின், உகாண்டாவின் அதிபர் யார்ன்றதை நீங்கள் ஜம்ப் பண்ணிட்டு போன உடனே உங்கள் பிரெயினில் ஒரு போர்ஷன் இருக்குல்ல, அது தேடிக்கிட்டு இருக்காங்க, யார் யார் உகாண்டாவின் அதிபர் யார் யாருன்னு. ஒன் பார்ட் ஆஃப் யுவர் பிரெயின் வில் பி ஒர்க்கிங் அவுட் டு ஃபைண்ட் அவுட் த ஆன்சர். அதேமாரி நம்ம ஒரு 4-5 கொஷின் விட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த 4-5 கொஷினை பற்றி மைண்டு அதை அலசிக்கிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் 10th கொஷின் உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச கொஷின் நீங்கள் படிக்கல, உங்களுடைய பிரெயின் 100% கான்சன்ட்ரேஷன் அதில் இருக்காது. ஸோ தெரிந்த கேள்வியிலே நீங்கள் உங்களுடைய ஃபுல் கான்சன்ட்ரேஷன் அந்த டயத்தில் இல்லாதனால நீங்கள் என்ன பண்ணிட்டுருங்க, தப்பாக எழுதிட்டு வந்துடுவீங்க. நீங்கள் காலேஜ் எக்ஸாமினேஷனில் பார்த்துருப்பீங்க, இந்த எக்ஸாமினேஷன் பார்த்துருப்பீங்க, ஹாலில் இருந்து பரிச்சை எழுதிட்டு அந்த கதவைத்தான் தாண்டிருப்போம் வெளியில், அந்த கேட்டை தாண்ட, ஐயோ இந்த கொஷனுக்கு இந்த ஆன்சர் தப்பாக எழுதிட்டோம்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்களா இல்லையா? ஹாலை விட்டு வெளியில் போனோம்னு, ஐயோ இந்த ஆன்சர் இல்லை ஃபீல் பண்ணிருக்கீங்களா இல்லைங்களா? 100% எவ்ரி ஸ்டூடெண்ட் அந்த கன்சர். அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச ஆன்சர்ஸை நம்ம தப்பாக எழுதுகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம மைண்டும் பிரெயினும் தேவையான கான்சன்ட்ரேஷன் நீங்கள் செய்கிற வேலையில் இல்லை. ஸோ இந்த எக்ஸாமினேஷன் எழுதல உங்களுக்கு 100% கான்சன்ட்ரேஷன் ஆன் த க்வெஷ்சன் பேப்பர் அண்ட் ஆன்சர் இருந்ததுன்னா இது ஃபெயிலாகவே முடியாது. அதாவது இந்த காம்படிட்டிவ் பர்டிகுலராக டிஎன்பிஎஸ்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் காலேஜ் எக்ஸாமினேஷனில் கொஷின் மட்டும்தான் தருவாங்க, ஆன்சர் கொடுக்குறாங்களா இல்லை?
ஆன்சர் கிடையாது இல்லை. நீங்கள் தானே மெமரியில் வச்சு தானே எழுதணும். வேற சிக்கல உங்களுக்கு கொஷின் கொடுத்தாச்சு, ஆன்சரும் கொடுத்தாச்சு, எப்படி ஃபெயில் ஆகிறோம் சொல்லுங்க. ஏன் யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? நெக்லிஜென்ஸ், அதாவது நம்ம அதை சில்லி மிஸ்டேக்ஸ், லேக் ஆஃப் கான்சன்ட்ரேஷன், இன்டெலெக்சுவல் தான், இன்டெலெக்சுவல் மைண்டுன்னு சொல்லலாம். பட் என்னென்னா இதை சிம்பிளாக சொல்கிறதுன்னா, கான்சன்ட்ரேட் ஆன் யர் பாயிண்ட். இஃப் யூ கான்சன்ட்ரேட், எவ்ரி திங் வில் பி கிளியர். உங்களுக்கு இப்போ நார்மலாக இந்த கொஷின்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ட்ராப் பண்ணுற மாதிரி அந்த வேர்டிங்கை அதை கவனமாக நம்ம படிக்காட்டி மிஸ்டேக். ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னால் தென்னிந்தியாவில் மிக உயரமான சிகரம் எது தெரியுமா? ஆனைக்கட்டி. ஏ என்ன போட்டிருக்காங்கன்னா, தொட்ட பெட்டா போட்டிருக்காங்க. மொத்தம் 2-3 போட்டு 3-6 போட்டு கடைசி ஆணையிருந்த மிக உயரமான சிகரம்னு பார்த்த உடனே என்ன பண்ணுறாங்க, தொட்ட பெட்டான்னு பார்த்த உடனே தமிழ்நாட்டில் மிக உயரமான சிகரம் அதுன்னு ஒரு ஆன்சர் என்ன போடுறாங்க, தெரியும் நல்லா படிச்சிருப்பாங்க, அந்த ஏ தான் போடுறாங்க. ஸோ இந்த எக்ஸாமினேஷன் எப்படி நம்மளை ஃபெயில் பண்ணணும்னோ, ட்ராப் பண்ணுறாங்களோ, யூ ஷுட் கெட் அவுட் ஆஃப். ஸோ உங்கள் எக்ஸாமினேஷன் பேப்பர் வாங்கின உடனே ஃபஸ்ட்டு திங், நம்பர் படிக்காதீங்க, நம்பர் 1லேருந்து வரிசையாக ஆன்சர் பண்ணிட்டு வந்துடுங்க, எந்த கேள்வியும் விட்டுட்டு வராதுங்க. பேப்பரை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அப்போ தான் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறத தவிர, 100 கொஷின்ஸுக்கு நீங்கள் எக்ஸாம் பண்ணணும். இந்த எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குரூப் 4 சர்வீஸ் இதெல்லாம் பார்த்தா ஒரு 70% to 70% மார்க் செக்யூர் பண்ணவங்களுக்குலாம் வேலை கிடச்சிது. 60% to 70% நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா என்ன கணக்கு வரும், 200 கேள்வி ரைட்டா? 70%க்கு எத்தனை கேள்விக்கு ஆன்சர் பண்ணணும், 140 க்வெஷ்சன்ஸ் இது. நீங்கள் கரெக்ட் ஆன்சர் கொடுத்துட்டா உங்களுக்கு 70% வரும், யூ ஆர் இன். அப்போ மீதி எவ்வளோ க்வெஸ்சன் இருக்கு? 60 க்வெஷ்சன்ஸ் நீங்கள் ஆன்சர் பண்ணவே வேண்டாம், நமக்கு தெரியவே வேண்டாம், நம்ம படித்தே இருக்க வேண்டாம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? யூ அண்டர்ஸ்டாண்ட், 1/3 ஆஃப் தி க்வெஸ்சன் பேப்பர் ரஃப்லி யூ நீட் நாட் நோ அபவுட் தட். 2/3 ஆஃப் தி க்வெஸ்சன் பேப்பர் இஃப் யூ ஆர் தரோ யூ ஆர் இன் சர்வீஸ். ஏன்னா எல்லோரும் எல்லாத்தையும் படிச்சுட்டு போய் எல்லா கேள்விக்கும் 100 வாங்குறது இட் இஸ் இம்பாசிபிள். ஏன்னா க்வெஷ்சன்ஸ் எங்கெங்கிறது கேட்குறாங்க, ஒரு வருஷம் இந்த சப்ஜெக்ட்டு கேட்பாங்க, 1 வருஷம் அந்த சப்ஜெக்ட் கேட்பாங்க, இட் இஸ் இம்பாசிபிள் பட் யுவர் டார்கெட். ஸோ நீங்கள் க்வெஷ்சன் பேப்பர் வாங்கலையே, படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே உங்கள் மைண்ட் செட்டை நீங்கள் என்ன பண்ணணும்னா, 70%க்கு நான் ஆன்சர் பண்ண போகிறேன், 70%க்கு நான் ஆன்சர் பண்ண போகிறேன், 30% எனக்கு தெரியாது நான் விட்டுற போகிறேன், அது நெக்ஸ்ட் ஏபிசிடி ஏதோ ஒன்று போடுவேன், அதில் ஒரு 4-5% வந்துன்னா ஆட் ஆகட்டும், பட் இந்த 70%க்கு நான் என்னை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், ஐ ஆம் கோயிங் டு ஆன்சர் ஒன்லி ஃபார் 70%. நீங்கள் மைண்ட் செட்டை ப்ரிப்பேர் பண்ணுங்கள், எவ்ரிபடி வில் கெட் த்ரூ. த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இந்த 3 ஹவர்ஸில் இந்த எக்ஸாமினேஷன் டைத்தில் உங்கள் மைண்ட் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் உங்களுடைய வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்படுது. ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் பேப்பரை பார்த்துட்டு 10 க்வெஸ்சன் தெரிஞ்சிருந்தா ஐயோ போச்சுன்னு டிஜெக்ட் ஆகிறவங்க தெரிஞ்ச கேள்விகளுக்கு தப்பாக தான் பதில் எழுதுறாங்க. அதே டைத்தில் ரொம்ப கேஷ்வல் வந்து போன போது பார்க்கலாம்னு எழுதுறாங்கள, அவங்களாம் பாஸ் பண்ணிட்டு போகிறாங்க. பர்டிகுலர் அந்த 3 ஹவர்ஸில் உங்கள் மனநிலை எப்படி இருக்கோ அதுதான் உங்களுடைய வெற்றி தோல்வியை
நிச்சயிக்கிறது நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க. அதனால் நீங்கள் ப்ரிப்பேர் ஃபார் இட். நான் 70% தான் நான் ஆன்சர் பண்ண போகிறேன், 30% நான் ஆன்சர் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் எக்ஸ்வைஇசட். 70%ல் அந்த கொஷின் பேப்பர் ரொம்ப டஃப்பாக இருந்ததுன்னா தட் வில் பிகம் 60 or 55 எனக்கு கிடச்சிடும். ஸோ அந்த மைண்ட் செட்டில் நீங்கள் ப்ரிப்பேர். எப்போவுமே அதாவது நம்மகிட்ட இருக்க ஒரே ஒரு கெட்ட பழக்கம் என்னென்னா, நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோன்னு வச்சுருங்க, மற்றவங்களுக்கு யாருக்குமே தெரியாது, நமக்கு தெரியும். யாருக்கு இந்த உலகத்தில் யாருக்கு தெரியாது, நமக்கு தெரியும். நம்ம அதை கர்ஸ் பண்ணணும். சேச்ச என்னடா இப்படி பண்ணிட்டோம், சேச்ச இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, பண்ணுறோமா இல்லையா? டோன்ட் டூ இட். தவறு பண்ணிட்டோம், அந்த தவறுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், இனிமேல் அந்த தவறு செய்ய மாட்டோம். இந்த செல்ஃப் கர்சிங் உங்களுடைய மெமரி பவரையும் நாலேஜையுமே அப்செட் பண்ணுது. யூ கெட் டிஜெக்டட், நம்மளால் முடியாது அப்படின்னு நெகட்டிவ் இம்பல்சஸை காட்டுவாங்க. ஸோ ஒரு மிஸ்டேக் ஆகிடுச்சு, அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம், தப்பு, எஸ் சாரி வி ஹவ் டன் இட், உனக்கு இனிமே பண்ணக்கூடாது அப்படின்னு அதையே நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுருங்க. லைஃப்பில் எனி இன்சிடென்ட், நாட் ஓன்லி இந்த எக்ஸாமினேஷன் நடத்தும், லைஃப்பில் எனி இன்சிடென்ட், அந்த சம்பவத்தையே திரும்ப 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 நினச்சிட்டு நம்மளை நொந்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை மகிழ்ச்சியானதாகவும் இருக்காது, வெற்றிகரமானதாகவும் இருக்காது. ஸோ யூ ஆர் சுப்ரீம் ஃபார் யுவர் செல்ஃப். அது மைண்ட்ல நான் எனக்கு முக்கியமானவன், நான் உயர்ந்தவன், என்னை விட இந்த உலகத்தில் யாரும் இல்லை, என்னால் சாதிக்க முடியும், நான் சாதிக்க பிறந்தவன் அப்படின்ற இம்போர்ட்டை நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருங்க. தட் இஸ் அ கால்ட் அ பாசிட்டிவ் இம்போர்ட். அந்த பாசிட்டிவ் இம்போர்ட் எவ்வளோ பேருக்கு வருதோ அவங்க கண்டிப்பாக ஜெயிக்கிறாங்க. பல பேர் அதாவது உங்களுக்கு பேரண்ட்ஸ் இருக்கலாம், பிரதர்ஸ் இருக்கலாம், எல்லாருமே உங்களை என்கரேஜ் பண்ணாலும் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு மாதிரி மேட்டர் பண்ணு, பட் மற்றவங்க சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக நீங்கள் எதுவுமே செல்ஃப் ஆம் ஐ நோ ஹூ ஐ ஆம், ஐ நோ வாட் ஐ கேன் டூ, அண்ட் ஐ நோ வாட் இஸ் மை பவர். அந்த செல்ஃப் ரியலைசேஷன் இந்த கான்செப்ட் புரியுதுங்களா உங்களுக்கு தம்பி? டு யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ சே கிளியரா? அந்த செல்ஃப் ரியலைசேஷன் அண்ட் கான்ஃபிடென்ஸ் லெவல் யார் யார் பில் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல் இன் தேர் லைஃப், நாட் ஓன்லி இன் த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன், அவங்க லைஃப்லேயே அவங்களுக்கு. ஓகே, ஃபைனலாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியலை அப்படின்னு சொன்னாங்களா தம்பி, நீங்கள் சொன்னீங்களா டைவர்ட் ஆகிடுது. ஓகே, நான் ஒரு ரெண்டு மூணு கேள்வி கேட்குறேன், அதுக்கு பதில் சொல்கிறீங்களா? இந்த கிளாஸ் முடிஞ்சு நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க, பஸ் பிடிச்சி நீங்கள் போகிறீங்க, பஸ்ஸில் நான் யூஸ்வலாக எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கேன், அதனால தான் மேபி ஃபியூ மே யூடியூப்பில் கூட இருக்குது. பஸ்ஸில் நீங்கள் லாஸ்ட் ரோவில் உட்காந்துருக்கீங்க, ஒரு நாலு ரோக்கு முன்னால் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இங்கே உட்காந்துருக்காங்க. அந்த அம்மா ஒரு டார்க் ப்ளூ கலர் சாரீ கட்டியிருக்காங்க, அந்த ஐயா ஒரு கட்டம் போட்ட ஷர்ட்டாக போட்டிருக்காங்க. பஸ் போயிட்டே இருக்கிறது கொஞ்சம் நேரத்தில் அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க, கொஞ்சம் சத்தமான வார்த்தைகளை பேசுகிறாங்க. உடனே உங்கள் அட்டென்ஷன் என்ன ஆகுது, அந்த கார்னருக்கு தேவட்ட நீங்கள் அந்த இடத்த பார்க்குறீங்க. அப்போ அவர் ஏதோ சில வார்த்தை எடுத்துட்டாருன்னு அம்மா சொல்கிறாங்க. ஃபியூ செகண்ட்ஸ், ஒரு 2-3 or 5 seconds பார்க்குறீங்க, என்ன நினைக்கிறீங்க, என்ன இந்த மாதிரி ஒரு பப்ளிக் ப்ளேஸில் இன்டிசென்ட்டாக சண்டை போடுறாங்களே, பிஹேவ் பண்ணுறாங்களேன்னு மட்டும் நீங்கள் நினைக்கிறீங்க. ஓகே, தென் உங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சுருக்கீங்க.
அந்த பஸ் வந்து கொஞ்சம் தூரம் ஒரு 500 meters தள்ளி போனப்ப ஒரு ஆட்டோ ரிக்ஷா ரோட்டில் அப்படி சைட்டில் டாப்பில் ஆகி ஆக்சிடெண்ட் ஆகி கிடக்கு. உடனே நீங்கள் அது என்னென்ன இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குறீங்க. அந்த ஆட்டோ டிரைவர் காக்கி அந்த ஷர்ட் போட்டவர் அந்த ஆட்டோ சைடில் வந்து உள்ளே இருந்து அந்த அடிபட்ட அந்த பெரியவரை தூக்குறாங்க. அவருக்கு ஒரு டிஷர்ட் போட்ட ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் மாரி ஒரு யங்ஸ்டர் ரெண்டு பேர் அப்படியே அவர் மேலே தூக்குறாங்க. அந்த அடிப்பட்ட பேசஞ்சர் வெளியில் வரல, அவர் தலையில் பூராமே கம்ப்ளீட்டாக கிரே ஒயிட் கலராக இருக்குது. இந்த ரைட் ஹேண்ட் சைடு அந்த நெத்தியில் அந்த ஆக்சிடெண்ட்டில் அடிபட்டு ப்ளீட் ஆகிடுது, ரத்தம் வந்துட்டு. நீங்கள் அதை பார்க்குறீங்க, வெளியில் கொண்டாந்துட்டாங்க. உங்கள் பஸ் கிராஸ் பண்ணி பஸ் நிற்காதுல இதாக்கு, நீங்கள் அந்த அதர் ட்ராக்கில் நீங்கள் போயிருக்கீங்க. இந்த சம்பவத்தை நீங்கள் பார்த்து ஒரு 6 மாதம் ஆகுது. 6 மாதத்துக்கு அப்புறமாட்டி நீங்கள் ஒரு நாள் வீட்டை விட்டு வெளியில் வரையில் ஒரு 4 சந்து போய் தான் நீங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு வரணும். நீங்கள் கடைசி சந்து வரையில் ஒரு வீட்டு வாசலில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நின்று குவாரண்ட் பண்ணிட்டுருக்காங்க, சண்டை போட்டுட்ருக்காங்க. நீங்கள் க்ராஸ் பண்ணுறீங்க, அவங்க வீட்டு வாசலில் அந்த வரண்டால் நின்று சண்டை போட்டிருக்காங்க, சத்தமாக போட்டுட்ருக்காங்க. அதை பார்த்த உடனே உங்களுக்கு அந்த பஸ்ஸில் நடந்த அந்த சண்டை நினைவுக்கு வருமா வராதா? அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை போட்டது உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருமா வராதா? இன்னும் கொஞ்சம் தூரம் மாறிங்க, ஆட்டோ ஒன்று அதே மாதிரி ஆக்சிடெண்ட் சைட்டில் கிடந்து இருக்கிறத பார்க்குறீங்க. பார்த்த உடனே அந்த ஏற்கனவே பார்த்ததும் அப்படின்ட்டு ஞாபகத்துக்கு வருமா வராதா? Do you remember or not? ஞாபகத்துக்கு வருமா வராதா? ஓகே, அந்த ஃபஸ்ட் இன்சிடெண்ட் அந்த குவாரண்டைன் பண்ணதோ அந்த ஆட்டோவில் இருந்ததோ நீங்கள் மறக்காமல் ஞாபகத்தில் வச்சுக்கணுன்றதுக்காக ஏதாவது செஞ்சீங்களா? ஒன்று செய்யல. பார்த்தோன்னே நமக்கு ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு. ஸோ அதேமாரி சிமிலர் ஒரு இன்சிடெண்ட்டை பார்த்த உடனே நம்ம ரீகனெக்ட் பண்ணுறோம். இது மாதிரி எங்கே பார்த்தோம், இது மாதிரி எங்கே பார்த்தோம் அப்படின்னா, எஸ் பஸ்ஸில் பார்த்தோம், இது மாதிரி எங்கே அன்றைக்கி ஆக்சிடெண்ட்டில் பார்த்தோம். அந்த ஞாபகம் வருது, வருதா? அந்த ஞாபகம் வரையில் அந்த ஆட்டோ டிரைவர் காக்கி செட்டை போட்டிருந்தார், அவர் மேலே தூக்கையில் அந்த தலையில் நெத்தியில் அந்த பிளட் இன்ஜரி இருந்தது, இந்த மைனூட் டீட்டெயில்ஸ் ஞாபகத்துக்கு வருமா வராதா? வருமா வராதா? நம்ம ஹியூமன் பிரெயின் இஸ் த சூப்பர் 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 கம்ப்யூட்டர். தெரியுங்க, எதை நீங்கள் விஷுவலாக பார்த்து ஒன்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணிட்டா தட் வில் ரிமைன். ஏன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பிரியமாக இருந்தா, நீங்கள் உங்கள் யங் ஏஜில் below 10 நடந்த இன்சிடென்ட்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? ஜஸ்ட் 7 இயர்ஸ் ஆர் நீங்கள் சைக்கிள் ஓட்ட படகுகளில் கீழே விழுந்ததோ ஆர் ஃப்ரெண்டோட சண்டை போட்டதா ஞாபகம் இருக்கா இல்லையா? அதை அழிச்சிட முடியுமா? அது எப்படி ஞாபகம் இருக்கா? அது ஞாபகம் வச்சுக்கணும்னு நீங்கள் ஏதாவது எஃபர்ட் எடுத்தீங்களா? இல்லை. பட் அது உங்கள் மெமரியில் இருக்காது. ஸோ நம்ம ஹியூமன் பிரெயினை பொறுத்த வரைக்கும் நம்ம எதை எதை பார்க்குறோமோ எதை எதை படிக்கிறோமோ அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ரிஜிஸ்டர் ஆகிட்டே இருக்குது, அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் இது வரைக்கும் படித்தது எல்லாமே கிளாஸில் வாதியார் நடத்திருப்பாங்க, எல்லாமே போய் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு மைண்டில் இருக்குது. பட் அதை எப்படி நம்ம ரிட்ரீவ் பண்ணி நினைவுபடுத்துறதுக்கு அதே போன்ற ஏதாவது ஒரு இன்சிடெண்ட் ஆர் கிடைச்சாதான் முடியும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஐ அம் கிளியர் வித் யூ? நம்ம மைண்டில்
நம்ம நினச்சி பார்க்கல பிரெயினில் ஸ்டோர் பண்ணியிருக்கிற இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே நமக்கு ரெட்ரீவ் பண்ணி வரணும் எக்ஸாமினேஷன் ஹாலில். அப்போ தான் நம்ம பரீட்சை கேன்சல் எழுத முடியும். ஸோ அந்த மாதிரி ரெட்ரீவ் பண்ணி வர்றதுக்கு நம்ம பிரெயினில் ஸ்டோரேஜ் ஆகியிருக்கு, ரெடியாக இருக்குது. பட் நம்மளுடைய ப்ராக்டிஸ் இல்லாததுனால அதை உடனடியாக நம்மளால் எடுக்க முடியல. ஃபார் எக்ஸாம்பிள், நான் உங்களுக்கு சின்ன சொன்னால், எதையாவது ஒன்றை கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம பார்த்தோம்னா அது நம்ம மைண்டில் வேற. இப்போ நீங்கள் இந்தியன் ஹிஸ்ட்ரி ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட் நீங்கள் படிக்கணும், அந்த புக் எடுத்து வச்சுட்டு திருப்பி திருப்பி படிக்கிறோம், கரெக்டாக? ஆனால் அது 100% நமக்கு ரிஜிஸ்டர் ஆகுதா ஆகலையா? நம்ம பாடம் படிக்கிறோம், அதை 100% நம்மளை ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்? அதான் நம்ம பிரெயினுடைய பவர் சொல்லிட்டேன். ரெண்டால் பார்த்ததையே மேலே இருக்குது. நம்ம சின்ன பிள்ளைகள் நடந்த விஷயத்தை எல்லாமே அது ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கு. இங்கே நீங்கள் படிக்கும்போது படிக்கிறீங்கன்னா ஒரு லைஃபுக்காக படிக்கிறீங்க. காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதி பாஸ் பண்ணி ஒரு ஆஃபீஸராக வரணுன்ற ஒரு பர்பஸ், யூ ஆர் கோயிங் டு கெட் எ பெனிஃபிட். அந்த பெனிஃபிட்டுக்காக நம்ம படிக்கல, ஏன் அது ரிஜிஸ்டர் ஆக மாட்டேங்குது? யாராவது பதில் சொல்ல முடியுமா? எனி சஜஷன்? லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சொல்ல முடியாதுமா? ஏன்னா இன்ட்ரெஸ்ட் பண்ணி தான் விட்டோம், கான்சென்ட்ரேஷன் இல்லைன்ற. நீங்கள் உட்காந்து படிச்சுட்டு தான் இருக்கீங்க. ஆமாம், இல்லை, ஏன் ரீகலெக்ட் பண்ண முடியலன்றது சொல்ல. பிகாஸ், எனி க்வெஸ்சன் பாய் சைடு? ப்ராக்டிஸா? டூ த்ரீ திங்ஸ் நான் சொன்ன எக்ஸாம்பிளுக்கு நான் கார்லைட் பண்ணி சொல்கிறேங்க. அந்த ஆட்டோ ஆக்சிடெண்ட்டை நம்ம பார்த்தோம் அவ்வளோதானே, அதை நம்ம மனசில் வச்சுக்கணும்னு நினைக்கல, ஆனால் அது ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு. இப்போ நான் அது எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன், நீங்கள் அடுத்த போயிட்டு ஒரு ஆட்டோ ஆக்சிடெண்ட் பார்த்தீங்கன்னா, சார் இந்த மாதிரி கிளாஸில் ஆக்சிடெண்ட்டை சொன்னார், ஒரு பிளட் சொன்னார், ஞாபகம் வருமா வராதா? பிகாஸ் யூ ஹியர் இட். நீங்கள் ஹியர் பண்ணது நம்ம கவனித்தாலும் கவனிக்காட்டும் அங்கே மேலே போயிடுச்சு. இட் இஸ் ஆல்ரெடி ரெக்கார்டு. நான் வாட் எவர் ஐ ஸ்போ உங்கள் மைண்டில் இருந்துச்சு. அதை திருப்பி ஞாபகப்படுத்துறதுக்கு நம்ம திறமையை வளர்த்துக்கிட்டால் 100% சக்ஸஸ். ஆம் ஐ ரைட்? ஏன்னா நீங்கள் இப்போ எழுத போகிற பரீட்சையுடைய சிலபஸ் எல்லாமே ஏற்கனவே நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டிகிரி வரைக்கும் படித்தது தானே. இஸ் தர் எனி திங் நியூ எக்ஸப்ட் கரண்ட் அஃபேர்ஸ்? கரண்ட் அஃபேர்ஸை தவிர மற்ற ஏதாவது புதுசு இருக்கா? எல்லாமே நம்ம ஸ்கூலில் காலேஜஸில் படித்த அதே மேட்டர் அத்தனையும் உங்கள் பிரெயினில் இருக்கு. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. திருப்பி படிக்கல 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 நம்ம அதை ஞாபகம் தான் படுத்துருக்கிறத அதை ப்ராப்பராக விட்டு. ஸோ இந்த இதுக்கு கான்சன்ட்ரேட் பண்ண முடியலை. இதுக்கு ஒரு எக்ஸசைஸ் இருக்குது. அந்த எக்ஸசைஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிற விரும்புகிறீங்களா? அந்த எக்ஸசைஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது விரும்புறதுக்கு முன்னால் நான் சொல்கிறதுன்னா, ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன் தெரியுமா உங்களுக்கு? கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் பேர் அப்ளிகேஷன் போடுவாங்க. அதில் 5 லட்சம் பேர் தான் ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணுவாங்க. அந்த 5 லட்சம் பேரில் 3 லட்சம் பேர் தான் பரிச்சை எழுதுவாங்க. அந்த 3 லட்சம் பேர் பரிச்சை எழுதுறது இல்லை, எஃபெக்டிவாக அந்த 20,000 பேர் தான். நெக்ஸ்ட், அதாவது ஃபஸ்ட் ஸ்டேஜ் பண்ணி மெயின் எக்ஸாமினேஷன் எழுதுவாங்க 20,000 பேர். அந்த 20,000 பேர் மெயின் எக்ஸாமினேஷன் எழுதுறதில் 1,000 போஸ்ட் அப்படின்னா 2,000 பேர் இன்டர்வியூவுக்கு கூப்பிடுவாங்க, கரெக்டாக? அந்த 2,000 பேர் இன்டர்வியூவுக்கு கூப்பிடல, அந்த இன்டர்வியூ ஹாலில் போய் நீங்கள் உட்காந்துருக்கீங்க. உங்கள் மனநிலை எப்படி இருக்கும்?
मन नई एट लक्षा पोटे अंजु लक्षाई रि रे रेपा टू तौस रेडा आयर पे वे कौन सो मोदी वे कमक नम्बर कड़ी और रफ्फा सोलना बट इट इस सो अच्वेशन मार्क वांगन पाती इंटलीजेंस हार्ड वर्क स्टडी मट आलमोस्ट ईक्वल ऐसा पॉइंट फाइव पॉइंट टू फाइव मार्क्स टू तौस पर्संटेजा और अंजु मार्क अंत सेलेक्ट पड़ी पड़े अवेंटी तौस टू तौस ईक्वली टेलेंटड अब यार जेक्रा पाद तोत्तरा यार यार काम अंड कूल मैंड सेटोड़ो अवगन पास पड़ा यार यार टेंशन एंजाइटी इन एक्सामिनेशन नम्बर एपड़ी सेलेक्ट आशन एलिए इतर डीटेल अनालिसिस पड़ी इंटरव्यू पड़े स्टूडेंट इन स्टूडेंट कट तट नूती पदना स्टूडेंट आल इंडिया सर्वीस फ्रम तमिलना अदर स्टेट आलसो बट अूती पदना स्टूडेंट सक्सस् इंटरव्यू युनानिमसा सुल्द वर एक्सरसाइज अंत एक्सरसाइज चलीतरप அந்த எக்ஸசைஸை நீங்கள் இன்டர்வியூ லெவலுக்கு வேண்டாம் நீங்கள் பாட படிக்கிறதுக்கு முன்னால் இன்றைக்கி போய் நீங்கள் ஒரு 15 மினிட்ஸ் செஞ்சுட்டு உங்களுக்கு எந்த சப்ஜெக்டில் நீங்கள் படிக்கணுன்ட்டு கஷ்டம்னு நினைக்கிறீங்க எந்த ஒரு கெமிஸ்ட்ரியில் இந்த சப்ஜெக்ட் கஷ்டம் ஆர் இதில் இந்த ஒரு சப்ஜெக்ட் கஷ்டம் அப்படின்னா அந்த சாப்டரை எடுத்து நீங்கள் படித்து பாருங்க அந்த சாப்டரை எடுத்து நீங்கள் படித்து பார்த்தல உங்களுக்கு அது என்ன ரியாக்ஷன் கிடைக்கும் இன்ஸ்டிடியூட் சொன்னா போதும் அந்த எக்ஸசைஸ் பத்தி என்ன சொல்லிடுறாப்பா ஸோ இது ஒரு பிரீத்திங் எக்ஸசைஸ் இது நம்ம சித்தர்கள் காலத்திலிருந்தே நம்ம மெமரி பவரை ஜாஸ்திப்படுத்துறதுக்கும் நம்மளுடைய கான்சன்ட்ரேஷனை அதிகமாக்குறதுக்கும் இந்த எக்ஸசைஸை பண்ண சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு நேராக நிமிர்ந்து உட்காரணும் அப்படி உட்காந்துருக்கேன் இது பண்ணிடலாம் நேராக நிமிர்ந்து உட்கார அதாவது ஸ்பைனல் கார்ட் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் பின்னர் சாயக்கூடாது ஸ்பைனல் கார்ட் ஸ்ட்ரெயிட் ரைட்டா ஸ்பைனல் கார்ட் ஸ்ட்ரெயிட்டு ஹெட் ஸ்ட்ரெயிட் ஓகே ஸ்பைனல் கார்ட் ஸ்ட்ரெயிட்